ஹலோ மகளே, அனைவருக்கும் வணக்கம். திருச்சி திருச்சி போகிறதெல்லாம் ஏரிக்க, திருச்சி போகிறத ஏரிக்க, மணப்பாறை திருச்சி வழியில் எங்கேயும் நிற்காது, திருச்சி போகிறதெல்லாம் ஏரிக்க. வீடியோ பார்த்துற அனைத்து நம்மளுக்கும் இனிய காலை வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல, திருச்சியிலேருந்து கிளம்பிடுச்சு கண்ணன் வண்டி. ஏறுறவங்கெல்லாம் ஏறிக்கிங்க, வழியில் எங்கேயும் நிற்காது, திருச்சி மணப்பாறை மட்டும் ஏறிக்கங்க, இடம் எங்கேயும் நிற்காது, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். வேறு லெவலான ஒரு பிளேஸு, நம்ம தமிழ்நாடு மேப்பில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்த்துக்கிட்டு அனைத்து நம்மளுக்கும் இனிய மாலை காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜி கேமிங்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் கேம் இல்லை, இது வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸ். அதான் லேப்டாப்பு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் விளையாட முடியும் இந்த கேமு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸோட வீடியோ போடுங்க ப்ரோ, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா லைவ் போட்டு இடிஎஸ்ஓட வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மீண்டும் பழைய மாதிரி நம்ம எஸ்எம்ஜி கேம்ஸ் வந்து இடிஎஸ் டூ வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம சிஸ்டம் கொஞ்சம் நாளாக பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால் மறுபடியும் பழைய மாதிரி இப்போ வந்து நம்ம இடிஎஸ் டூ வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், கோழி எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு மேப்பு, தமிழ்நாடுனாவே அப்புறம் கோழி அங்கங்கே எல்லாம் வீட்டுக்கு வளர்த்த தான் செய்வானுங்க. ஏன்னா கல்யாண காட்சி வந்துச்சுன்னா சொந்த பாத்துக்கு கோழி அடிக்கணும், அதுக்காக கோழி வளர்த்துறானுங்க. அட்டே எங்கப்பா என்னையே நம்மளால் டயர் விட்டு ஏற்றுனாரு கோழியை, ஒரு கோழியும் ஜாகலியே, செத்துருந்தா கூட எடுத்துகிட்டு போய் உப்பு தண்ணி வச்சு சாப்பிட்ருக்கலாம். இங்கே என்னடானா கோழி ஒன்று கூட ஜாகலை. அருமையான ஒரு பிளேசஸ்ஸு, செம்ம சூப்பராக போயிட்டுருக்கோம். என்னையே இது திடீர்னு மழை வருது. ஆஹா, காலையில் 10 மணிக்கே மழையா கொய்யால? நான் சரி நல்லா சூப்பராக இருக்குது, ஜாலியாக போகலாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனால், இங்கே நடனா காலையில் ஸ்டார்டிங்கிலே மழை. நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பாதையில் தான் போகிறோம். அருமையான மலைப்பாதை. என்ன ப்ரோ திருச்சி மணப்பாறைன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஊட்டி மாதிரி மலையில் கொண்டு போகிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா அருமையான ஒரு பிளேஸு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமலாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளே நம்ம தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொலியில்ஸ் மாதிரி அப்புறம் ஊட்டி மாதிரி பெண்டுகள் எல்லாம் இருக்குது. அதுவும் ஒரு அருமையான ஒரு ஆஃப்ரோடு மேப்பு. நீங்கள் நார்மலாக ஹைவேயில் பைபாஸில் ஓட்டதை விட இது ஒரு ஆஃப்ரோடு பிளேசஸ் செம்மையாக இருக்கும். பாருங்கள் பின்னாடி வீலெலாம் பாருங்கள், சும்மா பயங்கரமாக பறிக்குது. மழை அப்படிங்கிறதுனால அப்படியே சும்மா கல்லில் ஏறும்போது வண்டி டயர்லேருந்து புகையான புகை, அதாவது அப்படியே சாரெல்லாம் தெரிக்குது, பயங்கரமாக தெரிக்குது பாருங்கள் டயர்லேருந்து. சும்மா சாதாரணமாக ரோட்டில் ஓட்டினாவே சாரல் தெரிக்கும். நம்ம வேறு கல் முள்ள கரடு முருடாக இருக்கிற பிளேஸில் ஓட்டிகிட்டு போகிறோம். சும்மா கல் மேலே வண்டி ஏறும்போது அப்படியே டயர் ஒரு சுற்றுது பாருங்கள், வேற லெவலில் சுற்றுது. ஆனால் இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி டயரில் கல் ரோட்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக டயரில் அடிபட்டுரும், டயரில் கீரல் வெட்டு காயங்கள் ஆகிரும். அதனால் நாளையிலேருந்து மழை டைமில் ஓட்டாமலாம் கொஞ்சம் நார்மல் டைமில் ஓட்டிக்கலாம். ஏன்னா அருமையான ஒரு மலைப்பாதை, செம்ம சூப்பரான ஆஃப்ரோடு பிளேசஸ்ஸு. இடிஎஸ்டில் ஆஃப்ரோடு பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எஸ்எம்ஜி கேம் சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் தமிழ்நாடு மேப் தான் இந்த மேப்பை வந்து சோலமன் டெக் அவங்க இதுலேருந்து இது பண்ணியிருக்காங்க, சோலமன் அலைன்ஸ் அப்படிங்கிற சேனல். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மேப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பஸ் மோடோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த பஸ் மோடு எப்படி ஆக்டிவ் பண்ணும் அப்படிங்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் பெண்டு என்ட்ரன்ஸே ஒரு அருமையாக அற்புதமாக இருக்குது. ஆல்ரெடி மெயினாக இந்த கேமை எப்படி ஏற்றணும்னு தெரிலன்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கேமை எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோடு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள். எப்படி கேமை ஏற்றணும், என்ன பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், 30 லெவலில் எடுத்தால் தான் பஸ் எடுக்க முடியும்னு சொல்லி எல்லா சேனலும் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து 30 லெவலில் எடுக்காமலே பஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக சொல்லியிருக்கோம். பாருங்கள் மெயினாக வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இடிஎஸ் டூ குரூப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில நண்பர்களுக்கு இன்னும் இடிஎஸ் டூ எப்படி ஏற்றணும்னு கூட தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎஸ் 1.31 நல்லா பர்ஃபெக்டான ஒரு வெர்ஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேர் இன்னும் கேமை ஏற்ற தெரியாமல் இருக்காங்க, அவங்க ஏற்ற தெரியாமல் அதான் வீடியோ நிறைய தொலைவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் இடிஎஸ் டூ பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஏற்றுறது அப்படிங்கிறது. நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, அப்புறம் மேப் மோட் ஆக்டிவேட், நம்ம தமிழ்நாடு மேப் மோடு, அப்புறம் நம்ம ஜெமினி கோச் பஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லாம் பஸ் மோடு, அப்புறம் எல்லாம் மேப் மோடு, அப்புறம் டிராஃபிக் மோடு செட் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் செட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நல்லா ஹை கிராஃபிக்ஸு, ஹை டிராஃபிக்கு, நமக்கு வந்து வண்டிகள்லாம் நிறைய வரும்னு சொல்லிட்டு டிராஃபிக் மோடு செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா பார்க்கும்போது பச்சை பசைன்னு சும்மா அப்படியே கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காக டிராஃபிக் செட் பண்ணுறது. எல்லா வீடியோ எஸ்எம்சி கிராஃபிக்ஸ் செட் பண்ணுறது. மெயினாக லேக் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. லேக் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய்ட்டு நம்ம சேனலோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இடிஎஸ் டூ ஹவு டு ஃபிக்ஸ் த லேக் ஃபைல், அதாவது ஹவு டு ஃபிக்ஸ் த லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குமோ அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேக் இல்லாமல் நீங்கள் அழகாக அற்புதமாக சூப்பராக ப்ளே பண்ணலாம் ப்ரோ. மெயினாக இது வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோ,
கவர்மெண்ட் லெவலில் வந்து ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. மெயினாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் லெவலில் செம்ம சூப்பராக வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். நான் இப்போ ப்ளே பண்ணி போட்டிருக்கிற வீடியோவும் கவர்மெண்ட் லெவலில் தான். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக லினோவா கவர்மெண்ட் லெவலில் ப்ளே பண்ணலாம், மற்ற கவர்மெண்ட் லெவலே ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக வச்சுருக்கிற புது நண்பர்கள் எல்லாருமே லினோவா தான் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக லினோவா லேப்டாப்பில் ப்ளே பண்ணலாம். எப்படி லேக் இல்லாமல், அதுவும் நீங்கள் பெரிய சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ரோ கவர்மெண்ட் லேப் தான் வச்சுருக்கேன், எப்படி ப்ரோ லேக் இல்லாமல் விளையாடுறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் ப்ரோ அந்த வீடியோ லிங்க் கொடுங்க, இந்த வீடியோ லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நமக்கு இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணணும். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ எனக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க, ப்ரோ இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. மெயினாக ETS2க்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லேபில் அப்ளை பண்ணும்போது லேக் ஃபிக்ஸு, அதாவது லேக் இல்லாமல் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையிலே லேக் இல்லாமல் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்ல. உடனே நம்ம சேனல் நீங்களே போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவு டு ஃபிக்ஸ் த லேக் ஃபைல் ETS2 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். SMJ கேமிங் சொல்லி கூட போட்டீங்க அப்படின்னா, ஹவு டு ஃபிக்ஸ் த லேக் ஃபைல் SMJ கேமிங் போட்டிங்கன்னா கூட நம்ம வீடியோ வந்து வரும். அதை பார்த்து நீங்கள் லேக் இல்லாமல் அழகாக விளையாடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு கமெண்ட் போடுறீங்க, ப்ரோ எனக்கு லேக் இல்லாமல் ப்ளே பண்ணும் ப்ரோ, லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, பஸ் மோட் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, மேப் மோட் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்குற நேரத்தில் நீங்களே இப்போ யூடியூப்பில் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி எடுத்துலாம். உங்களுக்கு அப்படி எந்த ஃபைலை எடுக்க தெரில ப்ரோ, நிறைய சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கீங்க, எனக்கு எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெமினி கோச் பஸ் மோடா, ஜெமினி கோச் பஸ் மோடு SMJ கேமிங் அப்படின்னு சொல்லி நம்ம பேர போட்டிங்கன்னா உடனே வந்துடும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு லேக் ஃபிக்ஸ் ஃபைல் வந்து வேணுமா, ETS2 ஹவு டு ஃபிக்ஸ் த லேக் ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டு பேக்கில் வந்து SMJ கேமிங் அப்படிங்கிறத போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோவே வந்துடும். நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா மெயினாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது என்ன ப்ரோ, நீங்கள் ஜாலியாக அப்படியே என்னடா ஃபன்னாக வண்டி ஓட்டுறதை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் கேம் ஏற்றுறது, கேம் இது பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்க வேணாம் நம்மளே. ஏன்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து டவுட் இருக்குது. நம்ம மலைப்பாயத்தில் இப்போ அவ்வளோதான் போயிட்டுருக்கோம், செம்ம சூப்பரான ப்ளேஸஸ்ஸு, தமிழ்நாடு மேப்பில் தான் போகிறோம், அருமையாக இருக்குது மேப்பு. ஏன்னா மெயினாக நிறைய பேர் ஏற்ற தெரியாமல் இருக்காங்க கேமு, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் கமாண்டர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோன்னா பிரச்சனை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலில் வந்து பஸ்ஸீட் அதாவது ETS2 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். மீண்டும் பழைய மாதிரி நம்ம சேனலில் வந்து கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா. பாருங்கள், செம்ம சூப்பரான ஒரு மலைப்பகுதி, இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் உண்மையிலே ஓட்டுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்ன மழை காரணமாக வண்டி அப்படியே பிரேக் அடித்தா இழுத்துக்கிட்டு இழுத்துட்டு போகுது, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னையே அது நல்ல வேலை, என்ன தான் வண்டி இழுத்தாலும் நம்ம டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், அதனால் ஆக்சிடென்ட் மட்டும் பண்ண மாட்டார். தயவு செஞ்சு நீங்கள் பயப்படவே வேணாம், வண்டிக்குள்ளே உட்காந்துருவீங்க, பயப்படாமல் அப்படியே சந்தோஷமாக பாட்டு கேட்டுக்கிட்டு வாங்க. நம்மளால எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், ஹில்ஸில் ஆல்ரெடி ஹில்ஸிலே பிறந்து வளர்ந்தவர், அதனால் ஆக்சிடென்ட் மட்டும் ஆகாது, நீங்கள் பயப்படாமல் வரலாம். ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால மண் ரோட்டில் ஓட்டிட்டு போகிறோமா, அப்படியே லைட்டாக கொஞ்சம் வண்டி அப்படியே இழுத்து இழுத்து போகுது, மற்றபடி கரெக்டாக தான் இருக்குது. என்ன பிரேக் ஓவராக அடித்தோம் அப்படின்னா அப்படியே வண்டி சர்று இழுத்து போகும், பிரேக் அப்படியே விட்டு 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 அடித்து கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வண்டி மேனேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு மழை பெய்தியில் நம்மளால் அற்புதமாக செம்மையாக வண்டி ஓட்டுறாரு. ஆல்ரெடி நம்ம SMJ கேமிங் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைப்பகுதியில் ஓட்டுறது தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம புதுசாக ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கை ட்ரைவ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு. என்ன ப்ரோ ரோடு அங்கே இருக்குது, நீங்கள் இங்கே மேலே ஏற்றுறீங்கன்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா கீழே லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு போனோம்னா ஓவராக வண்டி இழுத்துட்டு போய் குளியில் தெளிரும், அதுக்காக தானே கொஞ்சம் லைட்டாக மேட்டில் மேலே ஏறி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் மேலே ஏறி வந்து வந்திருக்கேன். அப்புறம் என்ன ப்ரோ எல்லா இடத்துலையும் நல்லா ஓட்டிட்டு கடைசியாக என்னைய வண்டி மாட்டிச்சா, என்ன ப்ரோ எல்லா இடத்துலையும் நல்லா ஓட்டிட்டு இந்த இடத்துல வண்டி மாட்டிச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல மாட்டினது காரணம் என்னென்னா, இது வந்து சின்ன பெண்டு, ரொம்ப ஏறி வளைஞ்சோம் அப்படின்னா முன்னாடி டயர் வந்து அங்கே ஆப்போசிட்டில் போயிடும், ரோட்டை விட்டு வெளியே போயிடும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ பாதி வெளியே போயிடும். இதே இன்னும் ஏறி வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி டயரை வந்து ரோட்டோட்டு வெளியே போயிருக்கும். அதுக்காக சரி ஒட்டி வளைச்சல சொல்லி ஒட்டி வளைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஊட்டி பிளேஸ் மாதிரி, அதாவது ஊட்டி ஹில்ஸா இல்லை கொல்லி ஹில்ஸா அப்படிங்கிறது கூட தெரில, அற்புதமாக இருக்குது ரோடு. என்னையே அது பயங்கரமான பிளேஸு. என்ன மழை பெய்யுது, மழை இல்லாமல் நார்மலாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும். நானும் சரி வண்டி எடுக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆசாசையாக எடுத்தேன், சரி சூப்பரான பிளேஸு, செம்மையாக வீடியோ எடுப்போம், செம்மையாக போடுவோம், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி விளையாண்டா நல்லாயிருக்கும், எப்படி லேக் இல்லாமல் விளையாடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பர்ஃபெக்டாக நம்ம லினோவா கவர்மெண்ட் லேபில் தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. சரி, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் யாரும் வீடியோவில் காட்ட மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன், ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோடுங்கிற வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி கேம் ஏற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம லினோவா லேப்டாப்பில் ஏற்றுறதான சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்,
என்னையே நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கிறுக்கு பிடிச்சவங்களா. வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறையா ETS2வோட அப்டேட்ஸ் நிறைய டவுட்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம SMJ கேம் சேனல் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, ரைடு திருச்சி எல்லாம் இறங்கி என்ன ப்ரோ திருச்சின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா கடலூர்னு போர்டு போட்டுக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது போர்டு அடிக்கிறேன் கொஞ்சம் மாற்றி அடிச்சுனா. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல நல்ல அடுத்தடுத்த அப்டேட்ஸோட நம்ம SMJ கேம் சேனல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறையா ETS2 அப்டேட்ஸ் இருக்குது. வீடியோ பார்த்து அனைத்து நமக்கும் இனி இரவு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.